நாம வந்து நல்ல ஒரு முஸ்லீமாக வாழ முடியாததுக்கு காரணம், நாம எப்படின்னா தொழுகக்கூட, சாதாரண தொழுகை கூட நம்மளால தொழ முடியாத காரணம், அதாவது குரான் எடுத்து ஓத முடியாத காரணம், பிராக்டிக்கலா பேசுவோமே, நம்மளால அமல்கள் சரியாக செய்ய முடியாதது காரணம் என்ன தெரியுமா? அல் வல வல் பரா என்பதை பற்றி நாம் அறியாமையே இருக்கிறோம். அல்லாவுக்காக நேசம் கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வெறுப்பாக வேண்டும், வெறுப்பு காட்ட வேண்டும். ஒரு மனிதன் நேசமும் கொள்ளுவான் வெறுப்பும் ஆகுவான். ஒரு விஷயத்து மேல அன்பும் கொள்ளுவான், அதே நேரத்துல ஒரு விஷயத்த அவனுக்கு பிடிக்காமையும் போகும். இது நார்மலானது. இத இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இது நீ அல்லாஹுக்காக பண்ணு, உன்னுடைய சுய விஷயத்துக்காக பண்ணாத. உனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு ஒண்ணு பிடிக்கலங்கிறது இங்க மேட்டரே கிடையாது. அல்லாஹ் அஸ்ஸவஜலுக்கு பிடித்ததுதான் எனக்கு பிடித்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை வெறுக்கின்றானோ அதை நான் வெறுக்கின்றேன் என்ற அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வராம தியாக உணர்வு வராது. தியாக உணர்வு வராம நம்மளுடைய அமல்கள் நிச்சயமாக பரிபூர்ணமான அமல்களாக இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உணர்வு இருந்தது. அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் நேசித்தானோ அதையெல்லாம் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லாஹ் அஸ்ஸவஜல் ஒன்றை சொன்னான் என்பதற்காக மக்கால ஒரு ஆளு கூட கிடையாது, ஒரு மனிதன் கூட இல்லாத அந்த ஒரு காட்டுல தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளை பச்சிலம் பிள்ளையும் விட்டுட்டு அப்படியே திரும்பி போனாங்க. என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹு அமரக ஹாதா, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதா, எங்களை நீங்க விட்டுட்டு போகணும்னு? அப்படிங்கும் பொழுது நாம் அப்படின்னு போயிட்டாங்க, தலையாட்டிட்டே போயிட்டாங்க. அப்பொழுது சொன்னாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அப்போ அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வான். சுப்ஹானல்லாஹ், அவர் மட்டும் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்தவர் கிடையாது, அவருடைய குடும்பத்தையும் அல்லாஹுக்கு கீழ்ப்படியக்கூடிய குடும்பமாக ஆக்கினார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, பேச்சுல அப்படி பேசிட்டு போற விஷயம் இல்ல. நடைமுறையில் இது வருமா? நடைமுறையில் இதை நம்ம செயல்படுத்த முடியுமான்னு கேட்டா மிகப்பெரிய தியாகம் செய்தால் மட்டுமே செயல்படுத்த முடியும். இந்த தியாக உணர்வு எப்பொழுது வரும்? அல் வல ஒல் பரா வந்தால் தான் வரும். அல்லாஹுக்காக நாங்கள் நேசிப்போம், அல்லாஹுக்காக நாங்கள் வெறுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நேசிக்க சொல்கின்றானோ அதை நாங்கள் நேசிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை வெறுக்க சொல்கின்றானோ அதை வெறுப்போம். நிச்சயமாக அந்த உள்ளம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா தொழுகை எல்லாம் நமக்கு தேன் மாதிரி ஆயிரும். அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹுக்காக நாங்கள் செய்கின்றோம். அஷத்து ஹுப்பல் லில்லா, அல்லாஹுவை நாங்கள் அதிகமாக நேசிக்கின்றோம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் நேசிக்கின்றோம் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை போயிடும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுத்த விஷயத்தை நாமும் உள்ளத்தால் வெறுக்க வேண்டும். இது சூழல்ல சரி வராது, இது அங்க சரி வராது, இவர் அப்படி நினைப்பார், இவர் இப்படி நினைப்பாரு, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்றது கூட இன்னைக்கு முஸ்லீம் உம்மத் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுப்ஹான